ஹாய், குட் மார்னிங். நான் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல போகிறேன். ஏப்ரல் 2020 தோணின பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஜனவரி 2022. இப்போ வரைக்கும் நான் அதை பண்ணலை, பட் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன் மேன் ஆர்மி, நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். இதுக்கு வேலைக்கெலாம் ஆள் வைக்கக்கூடாது. காலையில் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 500 ரூபா கண்டிப்பாக பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 கடையை நீங்கள் பார்க்கணும். அதில் 100 கடை உங்களுக்கு உதவி பண்ணாலுமே நீங்கள் 500 ரூபா சம்பாரிச்சிடலாம். சின்ன முதலீடு தான் இருக்கும், டெய்லி சின்ன முதலீடு, கொஞ்சம் உடல் உழைப்பு, நடந்து போய் நடந்து வரணும், சைக்கிள் வண்டிலாம் போகக்கூடாது. என்னடா இது, அப்படி ஒரு வியாபாரம் இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஃபியூமிகேஷன் ப்ராசஸ். ஒன்றும் இல்லைங்க, மருதாணி போடுறது, சாம்பிராணி போடுறது. அங்கே பாருங்க, என்னடா அவன் சாம்பிராணி போடுற பிஸ்னஸை சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நிஜமாகவே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், 2 மணி நேரம் காலைல டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 500 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நான் போட மாட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இதையே நம்ம இப்போ வீட்டில் போடுறோம்னா, இன்றைக்கி சண்டே, லாக்டவுனு, இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்குறாங்க. சரி, இதை செய்வோம், இது வீடியோவாகவும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இதோட ஆக்சுவல் ப்ராசஸ் கைப்படாத இடத்துல கூட இந்த புகை போகும், அங்கே இருக்க கிருமியை சாக அடிச்சிடும். இதை தான் ஹாஸ்பிட்டலில், இப்போ பெஸ்ட் கண்ட்ரோல்ன்ற பேரில் கடைகளில் பண்ணுறது. நீங்களும் ரெகுலராக வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 2 நாளோ ரெகுலராக இதை செஞ்சிங்கன்னா கடை நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், உள்ள பூச்சி எதுவும் வராது, பல்லி சேராது. ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாம்பிராணி தான் நான் இப்போ பயன்படுத்த போகிறேன். நிறைய விதவிதமான சாம்பிராணி பயன்படுத்தியாச்சு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தார் மூலிகை சாம்பிராணியா, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஆருகம் பொடி, வில்வம் பொடி, வேப்பிலை பொடி, வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை, சாம்பிராணி, தேவதாறு, கஸ்தூரி மஞ்சள், நொச்சி இலை, கருங்காலி, குங்கிலியம், அகில்கட்டை, தும்பைப்பொடி, கடுக்காய் பொடி, இவ்வளவும் இருக்கான். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வா, பயங்கரமான வாசனை. கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா, இங்கே வா. பயங்கரமான நெருப்பு இருக்கிறது, போட்டு பார்ப்போம். புகை போடுற ஆள் மாதிரி இருக்கிறேண்ணா. ஆ, வெளிச்சமாக இருக்கா? இல்லை, இரு. அதுதான் போ, சாம்பிராணி தான் ஐயா. அது வித மூலிகை சாம்பிராணி போட்டுமா? பீரோ வண்டெல்லாம் போடணுமா? ஏன் பீரோ வண்டை போடணும் தெரியுமா? பணம் இருக்க இடத்துல போடணும். ஏன் பணம் இருக்க இடத்துல போடணும்? பணத்தை நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, அவங்க மூலியமாக வர கிருமிகள். கொரோனா கிடையாது, அதான்யா, கொரோனாக்காக இல்லை, அவங்க மூலியமாக வர கிருமி கூட இந்த புகை மூலியமாக செத்து போயிடணுன்றதுக்காக அங்கெல்லாம் கூட போடுறோம். பீரோவில், பணம் இருக்க இடத்துல, கல்லாப்பெட்டியில். வாசனைலாம் கிடையாது, சுமாரான வாசனை தான், லைட்டாக வருது. போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடுங்க. இந்த மெட்டல் வந்து சூடாக இருக்குது, ஊதும்போது அந்த அடுப்பு கறி கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். என்னங்கய்யா, அஞ்சு ரூபா 10 ரூபா ஒரு கடைக்கு போட்டா கிடைக்கும். இப்போ கூட போடுறாங்க ஐயா, 5 ரூபா 10 ரூபா. நான் தான் சொல்லணும், அதான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், வியாபாரம்ன்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு 100 கடை ஏறியாங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபா சம்பாதிச்சிடலாம். என்ன ஒன்று, கடை நம்ம கடை இப்போ பார்க்க முடியாது, அதனால் நான் என்னால் போக முடியாது. ஊருக்கு ஒரு பத்து பேர் இருந்தால் போதும். இல்லை, நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10 பேர் வேலைக்கு வச்சிடலாம். டெய்லி அவங்களுக்கு ஒரு 300 ரூபா கூலி, ஒரு 1000 ரூபா எடுத்து வந்து கொடுத்துடணும் அவங்க. விதவிதமாக இது ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் ஆப்ஷன் கூட கொடுத்துடலாம். சாம்பிராணி வேணுன்றவங்களுக்கு சாம்பிராணி, மூலிகையே நிறைய மூலிகை இருக்கான். ஒரு ஒரு மூலிகைக்கு ஒரு ஒரு பயன் இருக்குதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் வீடியோ இப்படி போட்டிருக்கேன்,
ஏற்கனவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பக்க முதல் இந்த நெருப்பெல்லாம் எடுக்கும்போது ஒரு கேமராமேன் இருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நன்றி, என்னை திட்டினே எடுத்துருப்பாங்க, கொஞ்சம் சரியாக இல்லைனாலும் மன்னிச்சிருங்க. ஓகே.